சரி நமக்கு சொல்றது முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலா சோறு நமக்கு சோறு தான் முக்கியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஈஸியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அரை கிலோ பிஞ்சி கத்திரிக்காவாக நல்ல குட்டி குட்டியாக பார்த்து எடுத்து வச்சுருந்தேன் அதை கீறி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்ல பெசரி ஒரு 15 நிமிஷம் பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அது சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துருவோம் ஒரு அரைவாசி வேகிற அளவுக்கு இந்த நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்படி வதக்கும் போது கத்திரிக்காயில் இருக்க அந்த லேசான கசப்பு தன்மை போயிடும் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டிருக்கேன் வடகம் இல்லாதவங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு சீரகம் சோப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஒரு 100 150 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து அப்படியே போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது 50 கிராம் அளவுக்கு பூண்டு நான் உரித்து போட்டிருக்கேன் முழுசாதம் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் உடம்புக்கு நல்லது தான் தனியாக ஒரு கிண்ணத்தில் நான் 3 தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருந்தேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ அந்த மிக்சரை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு குழம்பு நல்லா கொதிச்சு அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிடுச்சு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் இப்போ அதில் சேர்த்துடலாம் எண்ணெயோடு சேர்த்து ஊற்றுங்க ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தான் இந்த குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம போட்ட கத்திரிக்காயெலாம் அரை வேக்காடு தான் வெந்திருக்கு இது முழுசாக வேகிற அளவுக்கு இந்த குழம்பு கொதிக்கட்டும் நம்ம புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காவை சேர்த்துட்டால் தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போது அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துடலாம் இப்போது அந்த குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் பக்கம் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த மசாலா வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பட் எனக்கு சோம்பு வாசனை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோம்பு மட்டும் இல்லாமல் மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் காரக்குழம்பு மீன் குழம்புனா நான் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்பேன் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் பக்கம் இந்த குழம்ப கொதிக்க வச்சிடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு செம்ம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை மறந்துடாதீங்க இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலா சோறு நமக்கு சோறு தான் முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்